நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர்னா அது கண்டிப்பாக நம்ம இசை பொயில் ஏஆர் ரஹ்மான் தான். இவரோட மியூசிக்கு மயங்காத ஆளே கிடையாது. ஸோ இவரோட மியூசிக்கில் நம்ம எல்லாரையும் ரொம்பவே வியப்பாக வச்சுட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ இவர் ஒரு புது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் எடுத்த படம் இன்னைக்கு 75th கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பிக்சர்ஸும் இவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் இவருக்கு எடுக்கிறதுக்கு 5 வருஷம் ஒரு நல்ல பேர் இவருக்கு வாங்கி கொடுத்திருக்கு. இவ்வளவு நாள் மியூசிக்ல மட்டுமே ரொம்பவே சூப்பரா பேர் வாங்கிட்டு இருந்த இவரு இன்னைக்கு இவரோட படத்துக்காகவும் நல்ல பேர் மக்கள் கிட்ட வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமால நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் உடனே வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சினிக்ளஸ்டர் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.